கால் முடியும் தோடா. குடியுரிமை திருத்த மசோதாவை கண்டித்து திருவாரூரில் தலைமை தபால் நிலையம் முன்பு தடையை மீறி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் மாலை நேர ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அனஸ் நபில் தலைமையில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பீர் முகமது, மாவட்ட துணைத் தலைவர் மாலிக், மாவட்ட பொருளாளர் பாசித், மாவட்ட துணை செயலாளர்கள் கனி, வாஜில் சலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில செயலாளர் கோவை அப்பாஸ் கண்டன உரை நிகழ்த்தினார். தேசிய குடியுரிமை திருத்த மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்து நிறைவேற்றியிருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் என்றும், மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என அரசியல் சாசனத்தில் உள்ளது. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நாட்டிற்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அதில் முஸ்லிம்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை மறுக்கப்பட்டிருப்பது எந்த வகையில் நியாயம் என்றும், முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசின் போக்கு நாட்டை மத ரீதியில் பிளவுபடுத்துவதாகவும் மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் கூட்டத்தில் பேசினர். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த 500 மேற்பட்ட ஆண்கள் பெண்களை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த போஸ்ட் ஆபீஸ் முன்புறமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய சார்பாக நாம் என்ன விஷயத்தை சொல்லுகிறோம் என்றால், இந்திய அரசாங்கத்தின் மூலமாக 1955 ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய குடி உரிமை சட்ட விஷயங்களுக்கு உட்பட்டு அதனுடைய திருத்தங்களை கொண்டு வருகிறோம் என்கிற அடிப்படையில் முழுக்கவும் பாரபட்சமாக ஒருதலை பட்சமாக முஸ்லிம்களுக்கு எதிராக வர இருக்கக்கூடிய இந்த மசோதாவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கின்றோம். என்று சொன்னால், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய இந்துக்கள், பௌத்த மதத்தினர்கள், சீக்கியர்கள், இப்படி இது போன்ற மதத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்திய குடியுரிமையை அளிப்பதாகவும், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தேசத்திலிருந்து நாடுகளிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுவதாகவும் இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இது எப்படி ஒருதலை பட்சமானது என்றால், இந்த அறிவிப்பே நமக்கு சான்றாக இருக்கிறது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தால் அங்கே சென்று விடட்டும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அங்கிருந்து மட்டும்தான் அகதிகள் வருவாங்களா? ஏன் சைனாலிருந்து வரமாட்டாங்களா? வேறு வேறு பர்மாவிலிருந்து வரமாட்டாங்களா? இலங்கையிலிருந்து வரமாட்டார்களா? வருவார்கள். அப்ப அப்படி வரக்கூடிய மக்களுக்கு என்ன நிலை? அவர்கள் அகதிகளா அல்லது வந்து இந்திய உரிமை தரக்கூடியவர்களா பெறக்கூடியவர்களா என்பதை பற்றி இங்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அதே போன்று தமிழர்களாக இருக்கக்கூடிய இலங்கை வாழ் அகதிகள், இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து அகதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் குடியுரிமை மறுக்கப்படுகிறது. இது ஒருதலை பட்சமானது. அதே போன்று பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இதை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல மாநில முதல்வர்கள் எங்களுடைய மாநிலங்களிலே இது அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விதியும் அப்படிப்பட்ட உரிமையும் மாநிலங்களுக்கு இருக்குது என்பதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமியர்களுக்கு இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிலே பாதிப்பு ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்கிற அச்சத்தாலும், இது வரக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்லுகிறோம். இனியும் இதற்கு ஒரு தீர்வு கட்டப்படவில்லை என்று சொன்னால், எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய, எங்களுடைய போராட்டத்தினுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டி வரும். அப்படி மாற்றி அமைத்தோம் என்று சொன்னால் இந்த தமிழகம் நிச்சயமாக ஒரு நாள் ஸ்தம்பிக்கத்தான் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக மாநில செயலாளர் கோவை டி ஏ அப்பாஸ்.